டெட் பேப்பர் டூ தெரியல அனைவருக்கும் வணக்கம். இந்த டெட் பேப்பர் டூன ஃபைனல் ஆன்சர் கீ அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுத்துட்டு முக்கியமான அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்று மாலை வந்து இதற்குனா ரிசல்ட்டும் அதுக்கப்புறம் வந்து கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அஃபீஷியல் அப்டேட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா 82 மார்க் எடுத்தால் பாஸா இல்லை 75 மார்க் எடுத்தால் பாஸா. 75 மார்க் எடுத்தால் நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து 100,000 பேருக்கு மேலே வந்து தேர்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து ஒரு சில பேட்சுக்கு வந்து கஷ்டமாகவும் கேட்டுருக்காங்க, ஒரு சில பேட்சுக்கு வந்து ஈஸியாகவும் கேட்டுருக்காங்க. இதை வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 75 மார்க் வந்து காமனாக வைக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா டெட் பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி சதவீதம் மிக மிக குறைவாக இருந்துச்சு. வெறும் 114% பேர் மட்டும்தான் வந்து டெட் பேப்பர் ஒன்றே வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலமை வந்து இந்த டெட் பேப்பர் டூவில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஒரு முறையை வந்து கையில் எடுக்க போகிறாங்க. நீங்கள் 150 கொஸ்டினுக்கு நீங்கள் 75 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்து உண்டான நியமன தேர்வு அதாவது பிடிஎஸ்னுக்கு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நீங்கள் டெட் பேப்பர் டூ எழுதக்கூடிய நபர் வந்து டெட் பேப்பர் ஒன்றுமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம் ஈஸியோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் போட்டி போட்டு தயாராகுங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து விரும்புறது என்ன அப்படின்னா எச்இடியோட வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா 6,553 வேகன்சி இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து சிலபஸ் ரொம்ப குறைவான சிலபஸ் தான், அதனால் ஈஸியாக வந்து இந்த ஜாப் வந்து வாங்கிடலாம். ஆனால் பிடிஎஸ்டன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான சிலபஸ், ஏன்னா வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து படிக்கணும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமாக தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இடியோட வேகன்சி வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஏப்ரல் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வந்து எச்இடி கொண்டா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருவாங்க. நீங்கள் இப்போருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க படிக்கக்கூடிய நம்பரில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு சில பேட்சுக்கு வந்து கஷ்டமாக கேட்டுருங்க, ஒரு சில பேட்சுக்கு வந்து ஈஸியாக கேட்டுருங்க. கண்டிப்பாக வந்து போனஸ் மார்க் நிச்சயமாக வந்து ஒரு 5-8 கொஸ்டின் வரைக்குமே வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து 10 முதல் 15 கொஸ்டின் வரைக்கும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. தெரிவிச்சிருந்தே பார்த்தீங்கன்னா வந்து மார்க் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக 5-8 கொஸ்டின் வரைக்குமே போனஸ் மார்க் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு.